வெல்கம் டு டெல்டா பசங்க. தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா தன்னோட காமெடி மூலியமாக இன்ன வரைக்குமே மக்கள் மனசில் நீங்காத இடம் பிடிச்சிட்ட ஜனகராஜ் இருக்கார்ல. ஸோ இவர் யார், இவரோட பையன் யார் அப்படிங்கிற விஷயத்தை தாங்க இந்தியில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். என்னடா சம்மந்தமே இல்லாமல் இவரை பற்றி வீடியோ போடுறியே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாங்க. ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நிறைய யூடியூப் சேனலில் ஜனகராஜ் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் பைத்தியம் பிடிச்சி சுற்றுறாரு, ரோடு ரோடாக சுற்றுறாரு அப்படிங்கிற மாதிரி பல நியூஸ் வந்துட்டுருக்குங்க. ஸோ இதெல்லாம் பார்த்து மன உளைச்சலான நான் பார்த்தீங்கன்னா ஜனகராஜை பற்றின உண்மையான விஷயங்களை கலெக்ட் பண்ணி இப்போ நான் வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ 90s 80s பார்த்தீங்கன்னா காமெடி உலகத்தில் தமிழ் சினிமாவில் கிங்காக இருந்தது யாருன்னு கேட்டிங்கன்னா கவுண்டமணி அப்புறம் செந்தில் தாங்க. ஸோ இவங்களை அடிச்சுக்கிறதுக்கு யாருமே இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா ஜனகராஜன் ஒருத்தர் வந்தார், வேறு லெவலில் மாச கட்டினார். ஸோ இவரோட காமெடி பார்த்தீங்கன்னா அந்த டைமில் பல பேரால் ரசிக்கப்பட்டுச்சிங்க. ஸோ அந்த டைமில் பீக்கில் இருந்த ரஜினிகாந்த், அதே போல் கமலஹாசன், டைரக்டர்கள் மணிரத்னம் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் பார்த்தீங்கன்னா ஜனகராஜ் தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தாங்க. எக்ஸாம் சொல்லலாம், அண்ணாமலை சொல்லலாம், அருணாச்சலம், பாஷா, இப்படி வரிசையாக பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டாரோட சூப்பர் ஹிட் படங்களில் ஜனகராஜ் தாங்க காமெடி கேரக்டர் பண்ணியிருந்தார். அதே போல் உலகநாயகன் படத்துலையுமே பார்த்தீங்கன்னா நாயகன் சொல்லலாம், இப்படி பல படங்கள் சொல்லலாம். அதே போல் மணிரத்னம் படத்தை பார்த்தீங்கன்னா பல படங்களில் பார்த்தீங்கன்னா ஜனகராஜ் தாங்க காமெடியாக நடிச்சிருப்பாரு. ஸோ இப்படி ஜனகராஜோட நடிக்கிற கிராஃப்ட் பார்த்தீங்கன்னா உயர போயிட்டு இருக்கும்போது 2001 பார்த்தீங்கன்னா இவர் சுத்தமாக நடிக்கிறத நிறுத்திட்டாருங்க. அது ஏன்னு கேட்டீங்கன்னா இவருக்கு உடம்புல பார்த்தீங்கன்னா பல பிரச்சனைகள் வந்துச்சு. ஸோ ஓடி ஆடி நடிக்க முடியாத ஒரே காரணத்தினால இவர் பார்த்தீங்கன்னா நடிக்கிறத சுத்தமாக நிறுத்திட்டாருங்க. ஸோ இதனால் பல பேர் பார்த்தீங்கன்னா இவருக்கு உடம்புல ஏதோ பிரச்சனை வந்திருக்கு. ஸோ இதனால் இவர் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகிட்டார் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா பல வதந்திகளை பரப்பி விட்டுருந்தாங்க. பட் ஜனகராஜ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 4 வரைக்கும் பார்த்தீங்கன்னா சென்னையில் உள்ள கே நகரில் அவரோட சொந்த வீட்டில் தாங்க இருந்தார். ஸோ இதுக்கப்புறம் தான் இவர் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா போயிட்டாருங்க. ஸோ இப்படிப்பட்ட ஜனகராஜோட பையன் பார்த்தீங்கன்னா யார் தெரியுமா? ஸோ இவருமே பார்த்தீங்கன்னா ஒரு படத்தை நடிச்சிருக்காருங்க. ஸோ ஜனகராஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழித்து கேப் விட்டு நடித்த படம்னா அது தாதா தாங்க. ஸோ தாதா படத்துக்கு அப்புறம் தான் இவர் 96 படத்தில் கமிட் ஆனார். பட் 96 முன்னாடியே வெளியாச்சுங்க. பட் இவர் முதல்ல கமிட் ஆனது பார்த்தீங்கன்னா தாதா படம் தாங்க. தாதா படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம கனா காலம் காலங்கள் பாண்டி இவர் கூட பார்த்தீங்கன்னா அங்காடித்துரு படத்தில் கூட நடிச்சிருப்பார்ல. ஸோ இவர் தாங்க காமெடி கேரக்டருக்கு முதல்ல ஓகே ஆனார். பட் ஜனகராஜோட பையனை பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா டேரக்டருக்கு பிடிச்சி போக ஸோ இந்த படத்தில் ஜனகராஜோட பையனை நடிக்க வச்சாங்க. ஸோ ஜனகராஜோட பையன் பேர் பார்த்தீங்கன்னா நவீன் தாங்க. ஸோ இவர் முதல் முதலாக நடித்த படமே தாதா தாங்க. பட் இவர் என்ன வேலை பார்த்துருந்தார்னா பெங்களூரில் ஒரு ஐடி கம்பெனியில் பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் டிரான்ஸ்லேட்டர் அப்படிங்கிற ஒரு வேலையை பார்த்துட்டு இருந்தாரு. அதாவது ஜாப்பனீஸ் மொழியை பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மொழிக்கு கன்வெர்ட் பண்ணுற ஒரு வேலையை பார்த்துட்டு இருந்தாருங்க. கிட்டத்தட்ட இவர் பார்த்தீங்கன்னா 8 100,000 சம்பளம் வாங்கிட்டு இருந்தாரு. ஸோ இப்போ தாங்க இவருக்கு ப்ரமோஷன் கிடச்சி அமெரிக்கா போயிட்டாரு. ஸோ அமெரிக்கா போன இவர் பார்த்தீங்கன்னா தன்னோட அப்பா அம்மையும் கூட கூப்பிட்டு போயிட்டாரு. ஸோ ஜனகராஜ் இப்போ பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் தான் இருக்காரு, ரொம்பவே ஜாலியாக இருக்காருங்க. ஸோ தாதா படத்தில் பார்த்தீங்கன்னா மொக்க காமெடி வரும்ல, ஸோ அந்த மொக்க காமெடி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜனகராஜோட பையன் நவீன் தாங்க பண்ணார். ஸோ இப்போனா ஜனகராஜ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக அமெரிக்காவில் வாழ்ந்துட்டு இருக்காருங்க. ஸோ ஜனகராஜை பற்றி பல வதந்திகள் வந்ததுனாலேயே இந்த வீடியோ நான் மேக் பண்ணி போட்டுருக்கேன். ஸோ இந்த வீடியோ பற்றின கருத்தை கமெண்ட்டில் போடுங்க. ஜனகராஜோட நடிப்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்குமோ அதையுமே கமெண்ட்டில் போடுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணி மேலே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.